வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். இரானின் உயர்மட்ட கடற்படை தளபதி ஷஹ்ராம் இரானி இரானிய கடற்படை அமெரிக்க விமானம் தாங்கிய கப்பல்களை மத்திய கிழக்கு கடற்பகுதியிலிருந்து வெளியேற்ற திட்டமிட்டுள்ளதாக அறிவித்துள்ளார். டெஹ்ரானில் நடந்த தேசிய மாநாட்டின் பின் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், அமெரிக்க கப்பல்களும் மத்திய கிழக்கு கடற்பகுதியில் அச்சுறுத்தலை தூண்டுவதாக குற்றம் சாட்டினார். இரான் இனி அழுத்தத்திற்கு அடிபணியாது என்றும், விரைவில் அமெரிக்க விமானம் தாங்கிய கப்பல்களை மத்திய கிழக்கிலிருந்து வெளியேற்றுவோம், நாங்கள் இனி அழுத்தம் கொடுக்க தொடங்குவோம், எமது கடற்பகுதியில் எம்மால் செல்வாக்கை செலுத்த முடியும் என்றும் இரானி தெரிவித்தார். அமெரிக்க விமானம் தாங்கிய கப்பல்களை மத்திய கிழக்கு கடற்பகுதியிலிருந்து எப்படி வெளியேற்ற திட்டமிட்டுள்ளார் என்பதை அவர் தெரிவிக்கவில்லை. அவர் கூறிய மற்றொரு விஷயம் ஆச்சரியமானது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரானிய கடற்படையின் ஆல்போஸ் என்ற பெயருடைய போர்க்கப்பல் பாப்பல் மண்டேப் நீரணியை கடந்து செங்கடலுக்குள் சென்றிருப்பதாக தெரிவித்தார். அதில் ஆச்சரியப்பட எதுவும் இல்லைதான். ஆனால் அந்த கப்பல் எதற்காக அனுப்பப்பட்டது என்பதற்கு இரானின் உயர்மட்ட கடற்படை தளபதி ஷஹ்ராம் இரானி கூறிய காரணம்தான் ஆச்சரியமானது. செங்கடலில் இரானின் வர்த்தக கப்பல்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படாமல் பாதுகாத்து அழைத்து செல்வதற்கே இரானிய கடற்படையின் போர்க்கப்பல் ஆல்போஸ் செங்கடலுக்கு சென்றுள்ளது என்று ஒரே போடாக போட்டுவிட்டான். செங்கடலில் வணிக கப்பல்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதே ஏமனில் உள்ள இரானிய ஆதரவு ஹவுதி இயக்கத்தால் தான். அதுவும் இரானின் உத்தரவுப்படியே அவர்கள் வணிக கப்பல்களை தாக்குகிறார்கள். அப்படி இருக்கும்போது செங்கடலில் இரானின் வர்த்தக கப்பல்களை பாதுகாப்பாக அழைத்துச் செல்ல இரானிய கடற்படையின் போர்க்கப்பல் ஆல்போஸ் செங்கடலுக்கு செல்கிறது என்ற கூற்று தமாஷாக இருக்கிறது. இதற்கு காரணம் என்னவாக இருக்கலாம்? ஹவுதி இயக்கம் எந்த கப்பலை தாக்குகிறோம் என்று தெரியாமல் செங்கடலுக்குள் செல்லும் வர்த்தக கப்பல்களை குத்துமதிப்பாக தாக்குகிறதா? அல்லது ஹவுதி இயக்கம் செங்கடலில் வர்த்தக கப்பல்களை தாக்கும் நிலையில் சந்தடி சாக்கில் யாராவது இரானிய வணிக கப்பலை தாக்கலாம் என்று இரானியர்கள் நினைக்கிறார்களா? அமெரிக்க விமானம் தாங்கிய கப்பல்களை மத்திய கிழக்கு கடற்பகுதியிலிருந்து வெளியேற்ற திட்டமிட்டுள்ளதாக அறிவித்துள்ள இரானிய கடற்படை தமது வணிக கப்பலுக்கு பாதுகாப்பு கொடுக்க அனுப்பியுள்ள கப்பலின் பெயர் ஆல்போஸ் என்று தெரிவித்தோம் அல்லவா? இரானிய கடற்படையின் ஆல்போஸ் கப்பல் 51 ஆண்டுகள் பழமையான கப்பல். இது ஒரு பிரிட்டிஷ் தயாரிப்பு கப்பல். இரானில் மன்னர் ஷாவின் ஆட்சி காலத்தில் பிரிட்டனால் இரானுக்கு விற்கப்பட்டது. 1979 இரானில் அயோத்துல்லா கோமேனி தலைமையில் இஸ்லாமிய புரட்சி ஏற்பட்டு மன்னர் ஷா நாட்டை விட்டு தப்பி சென்ற பின் இரானிய இஸ்லாமிய குடியரசு கப்பலை தமக்கு சொந்தமாக்கி கொண்டது. இப்போதும் கப்பல் இயக்கப்படுகிறது. இந்த கப்பல் இப்போது செங்கடலுக்கு அனுப்பப்படுவதற்கு மற்றொரு காரணமும் இருக்கலாம். அமெரிக்கா மற்றும் பிற மேற்கத்திய நாடுகளால் சேகரிக்கப்பட்ட சமீபத்திய உளவு தகவல்களின்படி இரானிய ஆதரவு ஹவுதி இயக்கம் டெஹ்ரானிலிருந்து அதிக ஆயுதங்களை கோரியுள்ளதாக தெரிகிறது. ஹவுதி இயக்கம் செங்கடலில் வணிக கப்பல் போக்குவரத்து மீதான தாக்குதல்களை தொடரவும் மற்றும் மத்திய கிழக்கில் ஒரு பரந்த மோதலை எதிர்கொள்ளவும் மேலதிக ஆயுதங்களை இரானிடமிருந்து எதிர்பார்ப்பதாக உளவுத்துறை வட்டாரங்கள் கூறுகின்றன. இரானிடமிருந்து கடல் மார்க்கமாகவே அந்த ஆயுதங்கள் ஏமனுக்கு கடத்தி செல்லப்பட வேண்டும். ஒருவேளை கடத்தல் கப்பலுக்கு பாதுகாப்பு கொடுக்கத்தான் இரானிய கடற்படையின் 51 ஆண்டுகள் பழமையான ஆல்போஸ் கப்பல் செங்கடலுக்குள் போகிறதோ என்னவோ. அமெரிக்க அதிகாரி ஒருவரின் கூற்றுப்படி ஏமனில் ஜனவரி 11 தொடங்கிய அமெரிக்க மற்றும் பிரிட்டிஷ் தாக்குதல்களால் ஹவுதிகள் இழந்த ஆயுதங்களுக்கு பதிலாக இரானிலிருந்து புதிய ஆயுதங்களை கோரியுள்ளார்கள். ஏமனில் உள்ள ஹவுதி இயக்க இலக்குகள் மீது அமெரிக்கா பெரிய அளவிலான தாக்குதலுக்கு திட்டமிடுவது பற்றி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நேற்று நாம் வெளியிட்ட காணொலியில் தெரிவித்திருந்தோம். அதை எதிர்கொள்ளவும் ஹவுதி இயக்கத்திற்கு மேலதிக ஆயுதங்கள் தேவைப்படலாம். அல்லது அந்த பகுதியில் மேற்கத்திய படைகள் மீது தாக்குதல் நடத்த ஹவுதிகள் முயற்சி செய்வதற்கும் மேலதிக ஆயுதங்கள் தேவைப்படலாம். ஏமனில் அமெரிக்காவின் சமீபத்திய தாக்குதல்கள் அந்த வகையான தாக்குதல்களுக்கான ஹவுதிகளின் திட்டத்தை மாற்றியதா என்பது தெளிவாக தெரியவில்லை. ஹவுதிகளுக்கு எதிரான அமெரிக்கா தலைமையிலான தாக்குதல்கள் வணிக கப்பல்கள் மீது ஹவுதிகளின் தாக்குதல்களை தடுக்க தவறிவிட்டன என்று ஜனாதிபதி ஜோ பைடன் ஒப்புக்கொண்டு 2 நாட்களுக்கு பின்னர் இந்த சம்பவங்கள் நடக்கின்றன. அதே நேரத்தில் ஹவுதிகளின் தாக்கும் திறனை குறைக்க ஏமனில் உள்ள தளங்களை தொடர்ந்து தாக்குவதாக ஜோ பைடன் உறுதியளித்தார். அந்த தாக்குதல்கள் எந்த நேரத்திலும் தொடங்கலாம். கடற்படை சீல் படையினர் இந்த மாதம் ஹவுதிகளுக்கு சென்ற ஆயுத கப்பலை இடைமறித்து இரானில் தயாரிக்கப்பட்ட கப்பல் எதிர்ப்பு பாலிஸ்டிக் ஏவுகணை கூறுகளை கைப்பற்றினர். அதனால் அவை ஏமன் வரை போய் சேரவில்லை. மற்றொரு கடத்தல் கப்பல் ஏற்கனவே இரானிலிருந்து புறப்பட்டிருக்கலாம் அல்லது மிக விரைவில் புறப்படலாம். அதற்கு பாதுகாப்பு கொடுக்க இரானிய கடற்படை கப்பல் செங்கடலுக்கு போகிறது என்றால் அதே கடத்தல் கப்பலை எதிர்பார்த்து அமெரிக்க கடற்படையும் செங்கடலில் காத்திருக்கும் என்று எதிர்பார்க்கலாம்.